அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் அஷோக் குக்கிங் டைம். ரொம்ப நாள் ஆச்சு நம்மளோட சேனல் நேம் சொல்லியே. நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துபாயில் இருக்கக்கூடிய ரிவர்லேண்டுக்கு தான் வந்திருக்கோம். இந்த வீக்கெண்ட் வந்து எங்கள் குட்டிக்காக நாங்கள் வந்து இங்கே தான் வந்து போயிருந்தோம். ஃபர்ஸ்ட் நாங்கள் உள்ளார வந்தோடனே ரொம்ப எங்களை இம்ப்ரெஸ் பண்ணது இந்த பிளே ஃபவுண்டைன். வர எல்லாருமே இதில் வந்து ப்ளே பண்ணணும்னு நினச்சா நம்ம வந்து ஃப்ரீயாகவே வந்து உள்ளார போய் சென்ட்ரில் நின்று ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இங்கே வந்து ஒரு ரிவர் இருக்குது, அந்த ரிவரை சுற்றி வந்து பில்டிங்ஸாக இருக்குது. அந்த பில்டிங் ஃபுல்லாகவே வந்து ஒரு வெஸ்டர்னில் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. இங்கே வந்து வரத்துக்கு வந்து எதுவும் ஸ்பெஷலாக என்ட்ரி ஃபீஸ்லாம் வந்து எதுவும் கிடையாது. ஆனால் அதுக்குள்ளாரே வந்து நிறைய வந்து தனித்தனியாக தீம் பார்க் போலலாம் வந்து இருக்குது. அதுக்கெலாம் நம்ம வந்து தனியாக வந்து அமௌண்ட்டு பே பண்ணி நம்ம போகிற மாதிரி வந்து இருக்கும். ரொம்ப சூப்பரான கிளைமேட், நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ஈவினிங் சன்செட் ஆகும்போது பார்க்குறதுக்கு ரொம்பவே வந்து அழகாக இருந்தது. நடுவில் வந்து ரிவர் இருக்கிறதுனால அங்கே நிறைய மீனெல்லாம் வந்து விட்டுருந்தாங்க. குட்டி குட்டி காயின்ஸ்லாம் கூட அங்கே வந்து இருந்தது. கொஞ்ச நேரம் இப்படியே வந்து நடந்தே போய்கிட்டே இருந்தோம். ஓரளவுக்கு மேலே டயர்டானதுனால பக்கத்தில் எதுவும் ஷாப்ஸ்லாம் இருக்காதான்னு பார்க்கும்போது நாங்கள் பார்த்த கடை மெக்டோனல்ஸ். ஆனால் அங்கேயுமே வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது எல்லாமே. ஐஸ்கிரீம் மட்டும்தான் வந்து 3 கிராம்ஸ்க்கு வந்து கொடுத்துருந்தாங்க. வெளியில் வந்து வாங்கும்போது 2 கிராம்ஸ் எக்ஸ்ட்ரா, 1 கிராம் இங்கே சேர்த்து 3 கிராம்ஸ்க்கு வந்து கொடுத்துருந்தாங்க. பக்கத்துலேயும் வந்து பள்ளிவாசல் இருந்தது, கரெக்டாக பாங் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ தொழுதுட்டு நாங்கள் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து இருட்டிடுச்சு. கரெக்டாக நைட்டு வந்து டைனோசர் ஷோ இருக்குது அப்படின்னு சொன்னதுனால வெயிட் பண்ணிவிட்டு அதை வந்து பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்த்தோம். குட்டீஸ்லாம் இருக்கிறதுனால சுற்றி பார்க்குற மாதிரி பிளேசஸ்லாம் எதுவும் வந்து கிடையாது. ஃபுல்லாகவே வந்து பில்டிங்காக இருக்கும் ஃபோட்டோஷூட் எடுக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நைட்டில் வந்து ஷோஸ்லாம் நிறையா கண்டக்ட் பண்ணுவாங்க, அதெல்லாம் பார்க்கணுன்னா வந்து போகலாம். இந்த வீக் எங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு இப்படி தான் வந்து போச்சு. அந்தளவுக்கு இந்த வீடியோவில் வந்து எதுவுமே இருந்திருக்காது, ஏன்னா அங்கே வந்து வெறும் ஃபுல்லாக பில்டிங்ஸாக இருந்ததுனால நான் வந்து குட்டி குட்டி வீடியோஸ் கிளிப்ஸாக தான் வந்து எடுத்திருந்தேன். அதை தான் உங்ககிட்ட வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே நாங்கள் போகக்கூடிய குட்டி குட்டி பிளேசஸ்லாம் கிளிப்லாம் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்பேன். வீடியோட எண்டில் இங்கே எடுத்த ஃபோட்டோஸ்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஷார்ட்ஸ்லேயும் நிறைய வீடியோஸ் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கொஞ்சம் கனவு இவை.